ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டெலிகிராமில் உள்ள 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டெம் குரு, நான் உங்கள் கிஞ்ச். டெலிகிராமில் வாட்ஸ்அப் போலவே மெசேஜும் பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் இல்லாததும் இதில் உள்ளதும் என்னென்னா, அனுப்பின மெசேஜை எடிட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் அனுப்பின மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே உள்ள பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உள்ள ஃபீச்சர், அனுப்பின மெசேஜை டிலீட் பண்ண முடியும். நீங்கள் அனுப்பின மெசேஜை உங்கள் மொபைலில் டிலீட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணுறவட்ட மொபைல்லேருந்தும் டிலீட் பண்ணலாம். இந்த ஃபீச்சர் தான் டிலீட் ஃபார் எவ்ரி ஒன்னு வாட்ஸ்அப்பில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இதில் என்ன ஸ்பெஷல்னால், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பி அதை வித்தின் 1 hour டிலீட் பண்ணணும். அப்படி இல்லைனா டிலீட் ஃபார் எவ்ரி ஒன்ங்கிற ஆப்ஷன் காட்டாது. ஆனால் இங்கே நீங்கள் எத்தனை நாள் ஆகினாலும் அந்த மெசேஜை டிலீட் பண்ணலாம். இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டமே நம்மக்கிட்ட இருக்குங்கிற மாதிரி டெலிகிராம் கொடுத்த ஒரு ஆப்ஷன் தான், நம்ம ரிசீவ் பண்ணுற மெசேஜும் டிலீட் பண்ண முடியும். நம்ம மொபைல்லேருந்து மட்டும் இல்லை, சென்ட் பண்ணவர்கிட்ட மொபைல்லேருந்தே டிலீட் பண்ணலாம். சென்ட் பண்ணவர்கிட்ட மொபைல்லேருந்து டிலீட் பண்ணணும்னா, டிலீட் பண்ணும்போது ஆல்சோ டிலீட்டையும் டிக் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிங்கன்னா சென்ட் பண்ணவர்கிட்ட மொபைல்லேருந்தும் சேர்ந்து டிலீட் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்டு யாரும் உங்களை வர சொல்லி மெசேஜ் போட்டிருக்கு, நீங்கள் ஒருவேளை போகலைன்னா இந்த மெசேஜை டிலீட் பண்ணிட்டு நீ தான் கூப்பிடவே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஸோ இப்படி ஒரு ஃபீச்சரையும் டெலிகிராம் நமக்கு தருது. எல்லா சோஷியல் மீடியாவிலையும் உள்ள மாதிரியே வீடியோ கால் பண்ணலாம், ஆடியோ கால் பண்ணலாம். இதுக்கு மேலே உள்ள 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா கால் ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு எந்த கால் தேவையோ அதை கிளிக் பண்ணி கால் பண்ணலாம். அடுத்து அட்டாச்மெண்ட்டில் மீடியாஸ் அனுப்பலாம். அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ண உடனே டிஃபால்ட்டாக இமேஜஸ் தான் காட்டும். நீங்கள் எந்த இமேஜ் அனுப்பணுமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி அனுப்பலாம். டெலிகிராமில் இமேஜ் அனுப்பும்போது உங்களுக்கு வேண்டிய மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்ணி அனுப்பலாம். டெலிகிராம் இதோட இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க, செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் இமேஜ். அது என்னென்னா, ஒரு இமேஜை நீங்கள் அனுப்பும்போது இந்த இமேஜ் ரிசீவ் பண்ணுறவர்கிட்ட மொபைல்லேருந்து ஒட்டோவாக டிலீட் ஆகிற மாதிரி செட் பண்ணி அனுப்பலாம். நீங்கள் அனுப்புகிற இமேஜ் 1 second 1 minute ஒட்டோவாக ரிசீவர்கிட்ட மொபைல்லேருந்து டிலீட் ஆகிற மாதிரி செட் பண்ணி அனுப்பலாம். இப்படி நீங்கள் செட் பண்ணுறதுக்கு இமேஜை செலக்ட் பண்ணி கீழே உள்ள கிளாக் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான டைமை செட் பண்ணி சென்ட் பண்ணலாம். ரிசீவர் இந்த இமேஜை வியூ பண்ணி குறிப்பிட்ட டைம் முடிஞ்சதுக்கு பிறகு ஃபோட்டோ ஆஸ் எக்ஸ்பெரின்னு 2 மொபைலில் இருந்தும் டிலீட் ஆகிரும். டெலிகிராமில் ஒரு இமேஜ் சென்ட் பண்ணும்போது அது விட்டு குவாலிட்டி குறையும், ரெசல்யூஷன் குறையும். ஸோ நீங்கள் அதோட டாக்குமெண்ட் அனுப்புகிறதா இருந்தால் இமேஜை செலக்ட் பண்ணி மேலே உள்ள 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் வித்தவுட் கம்ப்ரேஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இமேஜை ஒரிஜினல் குவாலிட்டியிலே சென்ட் பண்ணலாம். பொதுவாக ஸ்மைலியை சென்ட் பண்ணணுன்னா ஸ்மைலியை கிளிக் பண்ணி கீழே உள்ள ஸ்மைலியை தேடி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஆனால் இதில் நீங்கள் ஸ்மைலியை தேடணும்னா ஸ்மைலியை டைப் பண்ணி செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் ஜிஃபையும் சர்ச் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி சென்ட் பண்ணுன்னா, @gif அடித்து ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு தேவையான ஜிஃபுட் நேமை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே சஜஸ்ட் ஆகும். அதில் எந்த ஜிஃப்னு பார்த்து சென்ட் பண்ணலாம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் டெலிகிராம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னும் 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை சந்திக்கிறேன்.